ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்க இருக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்ல வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு 15 பேர் கொண்ட அணியை தேர்வு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த உலகக்கோப்பை இந்தியாவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த முன்னாள் வீரர் தற்போது இந்தியாவுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த 15 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2019 ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பையை இந்திய அணி இழந்தது அனைவருக்குமே ஆச்சரியம் அளித்தது. காரணம், இந்த சமயத்தில் இந்தியா தான் உலகின் நம்பர் ஒன் அணியாக இருந்தது. அப்படி இருந்த போதும் கோப்பையை இழந்தது அனைவருக்குமே பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. இந்த சமயத்தில் தற்போது 2020 ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பையை இந்திய அணி குறிவைத்துள்ளது. இந்த கோப்பையை வெல்லக்கூடிய முக்கியமான அணிகளில் இந்தியாவும் இருக்கு. அப்படிப்பட்ட சமயத்தில் தற்போது இந்திய அணியின் முன்னாள் வீரரான விவிஎஸ் லக்ஷ்மணன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 15 பேர் கொண்ட ஒரு அணியை வெளியிட்டாங்க. அதாவது இந்த 15 பேர் கொண்ட அணி இந்தியாவின் 21 போட்டிக்கான உலகக்கோப்பையை களமிறங்கினா அது இந்திய அணிக்கு வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது விவிஎஸ் லக்ஷ்மணன் அவர்கள் தேர்வு செய்த அணியை விட தற்போது ஒரு பலமான அணியை தேர்வு செஞ்சிருக்காங்க, நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரரான ஸ்காட் ஸ்டைரிஸ். இதில் விவிஎஸ் லக்ஷ்மண் அவர்கள் தேர்வு செஞ்ச அணியில் பார்த்தீங்கன்னா சிகர் தவான், சஞ்சு சாம்சன், வாஷிங்டன் சுந்தர், நவதீப் சைனி அப்படின்ற எந்த ஒரு முக்கியமான வீரர்களுமே இடம்பெறலை. ஆனால் தற்போது வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நவதீப் சைனி இவங்க இரண்டு பேரும் அணியில் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில் தற்போது இப்போ நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரரான ஸ்காட் ஸ்டைரிஸ் அவர்கள் தேர்வு செஞ்ச அணியை பற்றி பார்ப்போம். அவங்க தேர்வு செஞ்ச பேட்டிங் ஆர்டர் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி, ஷேயஸ் ஐயர், ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா. இதில் லக்ஷ்மணன் அவர்கள் புறக்கணித்த தவான் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க இரண்டு பேரையுமே தற்போது ஸ்காட் ஸ்டைரிஸ் அவர்கள் தங்களுடைய அணியில் சேர்த்திருக்காங்க. ஆனால் லக்ஷ்மணன் அவர்கள் இவங்க இரண்டு பேரையுமே அணியில் எடுக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாத ஸ்பின்னர்களாக ரவீந்தர் ஜடேஜா, குல்தீப் யாதவ், யுவேந்தர் சஹா இவங்க மூன்று பேரையும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் புவனேஸ்வர் குமார் சாமி ஆகிய இரண்டு சீனியர் வீரர்களையும் ஒதுக்கிவிட்டு நவதீப் சைனி, தீபக் சஹார் இவங்க இரண்டு பேரையும் எடுத்திருக்காங்க. ஸ்காட் ஸ்டைரிஸ் பார்த்தீங்கன்னா பும்ரா அவர்களோடு நவதீப் சைனி மற்றும் தீபக் சஹார் இவங்க இரண்டு பேரையும் 21 உலகக்கோப்பையில் களமிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இளம் வீரரான சுப்மன் கில் அவர்கள் T20 உலகக்கோப்பையில் கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னும் தற்போது ஸ்காட் ஸ்டைரிஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்றொரு ஆல்ரவுண்டரான சிவம் தூபே அவர்களை ஸ்காட் ஸ்டைரிஸ் அவர்கள் தன்னுடைய அணியில் புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் அவங்க தேர்வு செய்த மொத்த வீரர்களுடைய விவரத்தை பார்ப்போம். கேப்டன் விராட் கோலி, துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், ஷேயஸ் ஐயர், ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, யுவேந்தர் சாகல், குல்தீப் யாதவ், சிகர் தவான், சுப்மன் கில், சஞ்சு சாம்சன், ரவீந்தர் ஜடேஜா, நவதீப் சைனி, தீபக் சஹார் இந்த 15 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியல் தான் தற்போது நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரரான ஸ்காட் ஸ்டைரிஸ் அவர்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாது இந்த 15 பேரை எடுத்தால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த 21 போட்டி உலகக்கோப்பையை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.